என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் திருச்செங்கோல் ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் அம்பாள் அவளை வணங்கிய பாஸ்கர ராயர் எனப்படக்கூடிய சக்தி வழிபாடுகளில் மிக முக்கியமான ஒரு பக்தராக விளங்கக்கூடிய பக்தருடைய வாழ்வில் என்ன அதிசயம் செய்தார் என்பதனை பற்றிய, அம்பாள் திருவிளையாடல் பற்றிய அதி அற்புதமான ஆன்மீக கதையை பற்றி தான் நாம் இன்றைய சிந்தனையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். பாஸ்கர ராயர், இந்த பாஸ்கர ராயரை பற்றி நாம் சின்னதாக வந்து அவருடைய வாழ்நாள் குறிப்பிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அம்பாளை மட்டுமே தன்னுடைய முழுமுதல் கடவுளாக பரம்பொருளாக நினைத்து வழிபடக்கூடிய பக்தர்களில் முதன்மையான இடம் பிடிப்பவர் இந்த பாஸ்கர ராயர் தான். இன்று நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோமே ஸ்ரீ லலிதா சாஸ்திரநாமம் மற்றும் ஸ்ரீ சௌந்தரிய லஹரி, இந்த இரண்டே மிக முக்கியமான அம்பாளை வணங்கக்கூடிய ஸ்லோகங்களுக்கும் ஸ்லோகங்கள் அடங்கிய அந்த புனிதமான நூலுக்கு பாஷ்யம் எழுதிய முக்கியமான பாஷ்யக்காரர் இவர்தான். பாஷ்யம் என்றால் ஒரு நூலுக்கு முழு விளக்க உரை எழுதுறது தாங்க பாஷ்யம்னு சொல்லுவாங்க. அந்த லலிதா சஹஸ்ரநாம ஸ்லோகங்களுக்கு என்ன விளக்கம், இன்னும் சௌந்தர லஹரியில் இருக்கின்ற ஒவ்வொரு ஸ்லோகங்களுக்கும் என்ன விளக்கம் என்பதை முழுவதுமாக இந்த பாஸ்கர ராயர் ஏற்றிய ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்திற்கான விளக்க உரையில் நாம் வந்து இன்றளவும் வந்து பார்க்க முடிகின்றது. சரி, இவரை அம்பாள் என்ன செய்தார்? அம்பாள் வந்து படிக்காத மேதையை கூடிய பாமரனாக இருந்தவனை கூடிய மிக படித்த மேதையாக படிக்காதவங்களை கூட மேதையாகிற சக்தி படைத்தவள் அம்பாள் இல்லையா? அதனாலதான் சாதாரண சமையல்காரனா இருந்தவரை கூட, திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோயில் இருந்த சமையல்காரர் தானே அம்பாள், அகிலாண்டேஸ்வரருடைய எச்சில் தாம்பூலத்தை உண்ட காரணத்தினால் அவர் வந்து மகாகவி காலமேகமாக மாறினார். அப்படிப்பட்டவரையே அவர் ஆக்கும் போதே இந்த பாஸ்கர ராயர் ஒரு சிறந்த ஒரு பண்டிதர் சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர் தாங்க. இவர் அவருடைய தந்தையால் விரக்கப்பட்டார். இவர் வந்து சின்ன வயசுலயே அம்பாளை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு படிச்சார். வளர வர இவருக்கு திருமணம் நடந்தது. இவர் முழுவதுமாக தன்னுடைய வாழ்நிலையை அம்பாளுக்காக அர்ப்பணித்து விட்டார். நடந்தா அம்பாள்னு சொல்வார், நின்றா தாயே ஜெகதம்பான்னு சொல்வார். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் காமாட்சி, அம்பாள், ஜெகன்மாதா, ஸ்ரீ லலிதா, திரிபுர சுந்தரி, அந்த ஸ்ரீவித்யை எனப்படைய அம்பாளை உபாசிக்கக்கூடிய மந்திர முறைகள். நாம நினைக்கிற மாதிரி பொங்கல் வைக்கிறதோ கூழ் வைக்கிறதோ இதெல்லாம் நம்மால சாதாரண மக்களால முடிஞ்ச எளிமையான பக்தி. ஆனால் மிக படித்த ஞானிகள் எல்லாம் என்ன பண்ணுவார்கள் என்றால், அந்த ஸ்ரீவித்யை எனப்படுகிற ஒரு மந்திரம் இருக்கின்றது, அந்த ஸ்ரீவித்ய மந்திரத்தினை வந்து அவர்கள் வந்து உபயோகப்படுத்துவார்கள். அந்த மந்திரங்கள் உச்சாடனைப்படுத்தி அம்பாளையுடைய சக்தியை பரிபூர்ணமாக பெறுவார்கள். அதனால இந்த ஸ்ரீவித்யை இவர் வந்து திரும்ப திரும்ப ஜபம் பண்ண பண்ண அம்பாள் இவருக்கு பிரத்யட்சமாக தோன்றி அம்பாளே இவரை சர்வஜ்ஞராக மாற்றிவிட்டார். சர்வஜ்ஞர் என்றால் என்ன அர்த்தம்? அனைத்தும் அறிந்தவர்கள், இன்னும் முக்காலமும் அறியக்கூடிய சக்தி, அதையும் தெரிஞ்சுக்கிறவங்கன்னு சொல்லி சொல்லலாம். அவங்க எல்லாத்தையுமே கத்துக்கிட்டவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவராக இவர் இருந்தார். இப்ப இவருக்கு ரொம்ப அம்பாளே நேர வந்து காட்சி தந்த விஷயம் எப்படியோ எல்லாருக்கும் வந்து பரவி விட்டது. ஆனால் நல்லவங்க யாராவது இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவர் மேல பொறாமப்பட ஒரு கெட்டவங்க இருப்பாங்க. அதாவது அவங்க மேல பொறாமப்படுறவங்கள இருப்பாங்க. இவனுக்கு மட்டும் சாமி காட்சி தந்துருச்சா, இதை நம்பவா முடியுது அப்படின்னு சொல்லி குறுக்கு கேள்வி கேட்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி அந்த காலத்திலும் இருந்தாங்க. இந்த பாஸ்கர ராயருக்கு ஒரு பக்கம் புகழ் பெருகி கொண்டே போகின்றது. அம்பாளுடைய பிரியமான இவர் நம்பர், அம்பாளுடைய குழந்தை இவர்னு சொல்லி பாராட்டுறாங்க. இந்த சில படித்த பண்டிதர்கள் இருப்பாங்க பாருங்க, அவங்க எல்லாத்துக்குமே இவர் மேல ஒரே கோபம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இவர்கிட்டயே எல்லாரும் போறாங்களே, நம்ம கிட்ட யாரும் வரதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமையில இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாஸ்கர ராயரை சண்டைக்கு இழுத்தாங்க. நீங்க எல்லாமே தெரிஞ்சவங்கன்னு சொல்றாங்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, நாங்க உங்ககிட்ட கேள்வி கேட்டு போட்டி வச்சு பாக்கலாம். நீங்க நாங்க கேக்குற கேள்விக்கு எல்லாமே பதில் சொல்லிச்சிட்டீங்கன்னா நாங்க ஒத்துக்கிறோம். நீங்க வந்து அம்பாளுக்கு ரொம்ப பிரியமானவர், அம்பாளை நேர்ல பார்த்தவர், நாங்க ஒத்துக்கிறோம். இல்லைன்னா சும்மா ஏதோ இந்த மந்திரஜால விட்டை எல்லாம் காட்டிட்டு இருக்காதிங்க, நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இவரும் எல்லாமே அம்பாள் சித்தம் அப்படின்னு நினைச்சிட்டு அவரும் வந்து சரின்னு சொல்லி சொல்றார். அதன் பிறகு வந்து என்ன நடைபெறுகின்றது என்றால், இவர் வந்து இவர் ஒரு பக்கம் அமர்கின்றார், அந்த அவங்க எல்லாம் அந்த பக்கம் அமர்றாங்க. இப்ப அவங்க கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே போறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா புராணம், இதிகாசம், சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாத்துல இருந்து கேள்வி கேட்டாங்க. இவங்க சொல்லிக்கிட்டே போறாங்க. இந்த யாரு பாஸ்கர ராயர் விளக்கம் சொல்லிக்கிட்டே போறார். ஏன்னா அம்பாளே அவருக்கு உபதேசம் பண்ணி இருக்கும் போது அவருக்கு தெரியாதது ஏதாவது உண்டாதனால அவருக்கு எல்லாமே தெரிஞ்சது. அப்படியே சரமாரியாக பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. வந்தவங்க திரறிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவர் எல்லாமே அறிஞ்சவர் தான் அப்படின்ட்டு. இருந்தாலும் அவங்களுடைய பிரஸ்டீஜ், அவங்களுடைய பெருமையை விட்டு கொடுக்க முடியல. என்ன அவங்களுடைய புத்தி யோசனை செய்தது என்றால், இதுவரையிலும் ஆன்மீகத்தில் யாரும் கேட்காத கேள்வியாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றியது. அதனால என்ன வந்து யோசிச்சாங்கன்னா, அவங்களுக்கு நடுவில் இருந்த ஒரு நபர் வந்து சொன்னார்,
ஜோ அவருடைய தோல் மேல அம்பால உட்கார்ந்திருக்கிறத நான் பாக்குறேன். சின்னஞ்சிறு சிறுமியா பட்டு பாவாடை அணிஞ்சிட்டு இவ்வளவு சிரித்த முகத்தோட அம்பால வந்து காட்சி தரா. அவர் வந்து நாம அவரு அவர்கிட்ட தோல்வியை ஒத்துக்கிறதுல நமக்குதான் பெருமைன்னு சொல்லிட்டார். அவரு பாஸ்கர் ஐயர் கூட இருந்தவங்களும் வந்து கேக்குறாங்க, ஆனா அந்த பண்டிதர்களை ஒத்துக்கிறார். அவருக்கு மட்டும் தானே கண்ணுக்கு தெரிஞ்சது, எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையாலே குருடனுக்கு நாம என்னதான் வெளிச்சிருக்குன்னு சொன்னாலும் புரிய வைக்க முடியாது. அப்படிப்பட்ட அறியாமை குருடர்களாக இந்த பண்டிதர்கள் ஆகிவிட்டார்கள். அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்ப பாஸ்கர ராயரு, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறோம். அம்பாளே ஸ்ரீ லலிதா சாஸ்திரநாமத்தில் சதுஷஷ்டி பாராத்யா சதுஷஷ்டி கலாமயி மகா சதுஷ்டி கோட்டி யோகினி கனசேவிதா என்று ஒரு நாமம் ஒரு ஸ்லோகம் சொல்கின்றது. சதுஷஷ்டி பாராத்யா என்றால் என்ன அர்த்தம்? 64 விடமான கோடி யோகினிகளால் பூஜை செய்யப்படுபவள் என்று அர்த்தம். 64 இல்ல, 64,000 இல்ல, 64,00,000 இல்ல, 64 கோடி யோகினிகள், அவங்க எல்லாருமே அம்பால பூஜை ஸ்ரீ சக்கரத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதுவரையிலும் அந்த 64 கோடி யோகினிகள் தான் அம்பால பூஜை பண்றாங்கன்னு சொன்னாங்களே தவிர அந்த 64 யோகினிகளின் பெயர் என்ன என்று யாரும் சொல்லவில்லை. அப்படி இவங்க வந்து என்ன நினைச்சாங்கன்னா, அந்த 64 கோடி யோகினிகளோட பெயரை வந்து நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாங்க ஒத்துக்கிறோம். ஏன்னா சொல்லி முடிக்க முடியுமா அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. இவர் பாஸ்கர ஐயர் கண்ணை மூடிட்டு, அம்மா நீதான் என்னுடைய நாக்குல சரஸ்வதி வாக்குவாதினியா இருக்கிற, இவங்களுக்கு நீயே பதி சொல்லணும்னு நினைச்சார். தோல்ல இருக்கிற அம்பாள் சிரிச்சுக்கிட்டே சொல்றானா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார். நீங்க வந்து நான் சொல்றேன், நீங்க எழுதிக்கோங்க அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சார். அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஏத 64 கோடி யோகினிகளை அவர் சரமாரியா அவருக்கு சொல்ற அவருக்கு மூச்சு வாங்கல, களைப்பு ஏற்படல. கேட்க அவங்களுக்கு ஒரு 100, 200, 500, 1000 தாண்டி அவங்களால கையில எழுத முடியல. இப்பதான் 64,000 கோடி எப்ப கூடி வருது? அப்போதே அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. சுவாமி தவறு செஞ்சிட்டோம், தயவு செஞ்சு அவர் பெயரை மட்டும் சொல்லல, அந்த தேவிகள். இப்ப ஒரு தேவினா அம்பாள்னா எப்படி இருப்பா, மாரியம்மன்னா இப்படி, காளியம்மன்னா எப்படின்னு ஒவ்வொரு ஒரு தெய்வங்கள் அம்பாள் தான். ஆனா ஒவ்வொரு அந்த அம்பாளுடைய வடிவத்திற்கும் ஒரு அழகான ஒரு அலங்காரத்தை நாம் சொல்கின்றோம். அது போல அந்த 64 கோடி யோகினிகளுடைய பெயர்கள், அவங்களுக்கு பிடித்தமான நட்சத்திரங்கள், அந்த திதிகள், அவர்கள் எப்படி இருப்பாங்க, என்னென்ன ஆயுதம் வைத்திருக்கின்றார்கள், அவர்களுடைய நிறம் என்ன, இது எல்லாரையும் இது எல்லாவற்றையுமே அவர் வந்து சொல்கின்றார். இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது அவர் சாட்சாத் அம்பாளுடைய பிள்ளைதான். அம்பாள் கிட்டயே இவர் வந்து மந்திரோபதேசம் பெற்று சர்வஜ்ஞராக மாற்றினார் என்பது பண்டிதர்களுக்கு தெரிய வந்தது. அவர்கள் மூலமாக அவரை பற்றி அறியாதவர்கள் கூட, பக்கத்து ஊரில் இருந்தவர்கள் கூட அறிந்து கொண்டார்கள். ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப் பேஸ்புக்ல உடனே வந்து எல்லா ஒரு சின்ன விஷயத்தை பெருசா ஆக்குற மாதிரி அவர் ஆக்கல. அவர் செஞ்ச விஷயம் இந்த ரூபமாக எல்லாருக்குமே தெரிய வந்தது. பாஸ்கர ராயர் என்பவர் மிக மிக புனிதமானவர், அவர் அம்பாளையே நேர்ல வந்து பார்த்திருக்கின்றார் என்று அனைவருக்குமே வந்து தெரிய வந்தது. அது அன்று முதல் பாஸ்கர ராயராக இருந்தவர் பாசுரானந்த ராயர் என்று அழைக்கப்படுகின்றார். இவர் வந்து மிக புனிதமான நூல்களை வந்து எழுதுகின்றார். பாசுரானந்த சௌந்தர்யம், சௌந்தர்ய பாஸ்கரம் அப்படின்னு சொல்லி நூலை ஏற்றியிருக்கின்றார். சேதுபந்தம் என்று ஏற்றியிருக்கின்றார். வரிவசியா ரகசியம் என்று ஒரு நூலை இயக்கிட்டிருக்கின்றார். இந்த மாதிரி நிறைய புனிதமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட நம் மனிதர்களாகிய சாதாரண மனிதர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத அளவு இருக்கக்கூடிய யோக ரகசியங்களை எல்லாம் இவர் அறிந்து வைத்திருக்கின்றார். சரி, இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகின்றது? அம்பாளை நாம் நிச்சயமாக மனமுருகி வழிபடும் போது அவரை அவளுடைய காட்சி நமக்கு கிடைக்கும். ஏன்னா நாம் இந்த அளவு மந்திரம் எல்லாம் நம்ம சொல்லணும் அவசியம் இல்ல. மனதார நாம அம்மா ஓம் சக்தின்னு சொன்னா கூட நிச்சயமா போதுங்க. ஏன்னா அம்மாவானவள் தன்னுடைய குழந்தை என்ன தவறு செய்தாலும் அதை மன்னித்து ஏற்று அருள்படக்கூடியவள். அம்பாள் ஜெகன் மாதா, அதனால் அவள் நிச்சயமாக தன்னை சரணடைந்த பக்தர்கள் அனைவருக்குமே தன்னுடைய மகனாக, தன்னுடைய சொந்த மகளாக பாவனை செய்து அவர்கள் கேட்கும் வரங்களை எல்லாமே அளிப்பாள். கேட்காமல் கூட அளிப்பாள், தாய் தானே, அதனால எல்லாமே அளிப்பாள். அதனால் அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம் என்பதுதான் இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிய வருகின்ற ஒரு கருத்து. இது மட்டும் இல்லாம புகழ், ரூப, லாவண்யம், சௌந்தரியம், அழகு, கீர்த்தி, போ எல்லாமே நம்ம அம்பாளை வணங்கினா கிடைக்கும். இதுக்கு வந்து நம்ம என்னங்க சொல்ல முடியும்? அதனால என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஆன்மீக தகவல்களும் கதைகளும் உங்களுக்கு வேணும் என்றால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உடனே ஒரு கோவில் மணி வரும், அதையும் அடிச்சுங்க. அப்பதான் எப்போதும் ஆன்மீக தகவல் நான் பதிவு செய்தாலும் உடனே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.